நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வின் முடிவுகள் நேற்று வெளியாகியிருந்தது. இதில் குறிப்பாக நடிகர் தனுஷ் அவர்களது மகன் தற்பொழுது அவர் எடுத்த மதிப்பெண்களும் குடும்பத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் தற்பொழுது இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக தனுஷுக்கும் அவரது மனைவிற்கும் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் பிரச்சனையின் காரணமாக விவாகரத்து வரை சென்றுவிட்டது. மேலும் இரு மகன்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமைதான் ஏற்பட்டது. ஆனால் அதை அனைத்தையும் தலையில் ஏற்றாமல் முழுவதும் படிப்பில் கவனத்தை செலுத்தி தனது தந்தைக்கு பெருமை சேர்த்துவிட்டார் என்றும், அவர் நடித்த அசுரன் திரைப்படத்தில் அவர் கதாபாத்திரத்தின் மூலமாக பேசவில்லை, தனது மகனுக்கு அறிவுரை கூறும் விதமாகத்தான் பேசியுள்ளார் என்று தற்பொழுது விமர்சனங்களும் எழுப்பப்படுகிறது. லிங்கா என்ற தனது 2வது மகனுக்கு தற்பொழுது படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருக்கிறது என்பதற்காகவும், தனது குடும்ப பிரச்சனையால் அவர் படிப்பில் கோட்டு விடாமல் இருப்பதற்காக எதற்காகவும் சிந்திக்க வேண்டாம், யாருக்காகவும் யோசிக்க தேவையில்லை, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டும் யோசித்துக்கொள் என்பதை அசுரன் திரைப்படத்தில் அவர் ஒரு வசனமாகவே வைத்திருப்பார். தற்பொழுது அது அவரது மகனுக்குத்தான் பொருந்திருக்கிறது. மேலும் விவாகரத்து இன்னும் 2 வாரங்களில் நீதிமன்றம் இவர்களுக்கு கொடுக்க உள்ள சூழ்நிலையில் தற்பொழுது மகன் எடுத்த அதிரடியான மார்க் கிட்டத்தட்ட 476 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைவார்களா, மகன் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்களா, ரஜினிகாந்த் அவர்களால் முடியாதது அவரது மகனால் முடியுமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.